ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிமாலயா பேபிஸ்க்குள்ளே டயப்பர் ரேஷ் க்ரீம் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேக்கேஜிங் மட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் அங்கே இருக்கும். இது வந்துட்டு ஒரு டியூப் மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரம் ஃபேப்தரின், அப்புறமா உங்களுக்கு மினரல் ஆயில், சிந்தட்டிக் கலர்ஸ் எதுவுமே வந்துட்டு இதில் கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு இதோடைய பேக்கேஜிங். இது வந்துட்டு உங்களுக்கு ஆல்மண்ட் ஆயில், அப்புறமா வந்துட்டு எஸ்டபந்தா, அப்புறமா நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸோடு இதில் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் பேபிஸை வந்துட்டு ஸ்மூத் சூதன் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும், ஒரு திக்கான ஒரு க்ரீம். இது எடுத்து நீங்கள் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கு வந்து டயப்பர் போடும்போது இந்த ரேஷஸ்லாம் வரும் இல்லையா, ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எவ்ரிடே வந்துட்டு அந்த இடத்த வந்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் இந்த க்ரீம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டாலே போதும். நல்லா போனால் ஒரு 1 வீக்கில் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும், உங்களுக்கு அந்த ரேஷ் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு கம்மியாயிரும். ஸோ இதுதான் வந்துட்டு இந்த டயப்பர் ரேஷ் வந்துட்டு யூஸ் பண்ணுற விதம். ஸோ இது வந்துட்டு எந்த வயசு வரைக்கும்னாலும் நீங்கள் டயப்பர் போடுற போது நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு மைல்டாக இருக்கும், ஸ்மெல் ரொம்பவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் இதுக்கு நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான கெமிக்கல்ஸுமே ஆட் பண்ணாததுனால பேபிஸ்க்கு வந்து ரொம்பவே சேஃப். ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு இரிட்டேஷன் ஏதாவது ரொம்ப இருக்குது, உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரெட்னஸாக இருக்குது அப்படின்னா, அந்த இச்சினஸ் ரெட்னஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு 1 வீக்குள்ளேயே சூப்பராக வந்துட்டு இது மாற்றிடுங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இந்த டயப்பர் ரேஷ் க்ரீம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட். இது வந்துட்டு உங்களுக்கு ரேட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுள் தான். 50 கிராம் மட்டும் உங்களுக்கு 70 ரூபாய்க்கு, அதுக்கப்புறமா 100 கிராம் மட்டும் உங்களுக்கு 110 ரூபீஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இது நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்ஸ், நிறைய மெடிக்கல் ஷாப்ஸ், அப்புறமா வந்துட்டு நான் அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு சொல்லிட்டு எந்த ஆன்லைன் வெப்சைட்லனா கூட வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு டயப்பர் ரேஷ் பாப்பாங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஒரு அருமையான ஒரு ப்ராடக்ட். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.